வணக்கம் அன்பான மாணவ குழந்தைகளே, நான் உங்கள் யாழ் மாஸ்டர். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம், இலங்கையில் வந்து எவ்வாறு தேயிலை செடி கொண்டு வரப்பட்டது, அதனுடைய வரலாற்று பின்னணிகளை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், அந்த அடிப்படையில் பாருங்கள் பிள்ளைகள், தேயிலையானது உலகில் கண்டுபிடிக்கப்பட்ட வரலாற்றையும், அது இலங்கையில் எவ்வாறு எங்கே நடப்பட்டது, பின்பு எவ்வாறு பெருந்தோட்டமாக உருவாக்கப்பட்டது போன்ற விடயங்களை இந்த வீடியோவினூடாக நாங்கள் அவதானிப்போம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேயிலை உலகில் கண்டறியப்பட்ட விஷயம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சுவாரஸ்யமான தகவலாகத்தான் உள்ளது. இதன் வரலாறு கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 2737 வரை காணப்படுகின்றது. அக்காலத்தில் ஆட்சி செய்த செங் நுன் எனப்படுகின்ற சீன மன்னரினுடைய ஆட்சியை கைப்பற்றிய எதிரிகள் அவரை சீனாவின் தென்பகுதியான ஜின் பிரதேசத்திற்கு அனுப்பினர். அவர் கொதித்தாறிய நீரை அருந்தும் பழக்கம் உடையவர். ஒரு நாள் காட்டுப்பகுதியில் களைப்பால் களைப்பு ஆறுவதற்காக இவர் மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதியொன்றிலே நீரை கொதிக்க வைத்துக் கொண்டிருந்தார். அவ்வாறு கொதிக்க வைத்திருக்கின்ற பொழுது அப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைந்த மரங்கள் காணப்படுகின்றது. அந்த ஆறிய நீரை பருகின்றார் அரசர். அதில் என்றுமில்லாதவாறு சுவையொன்றும் மனம் ஒன்றும் இருப்பதை உணர்ந்தார். நீரினுடைய அந்த நிறமும் மாறியிருக்கின்றது. பாத்திரத்தினுள் அருகில் இருந்த மரம் ஒன்றின் இலைகள் விழுந்திருப்பதை அவர் பின்புதான் அவதானிக்கின்றார். அதுதான் தேயிலை என்று பிற்கால பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் குணங்களை அறிந்து கொண்ட அரசர் 7 காலம் அம்மரத்தடியில் வாழ்ந்து வந்ததாக வரலாறு கூறுகின்றது. அதன் பின்னர் சீனா எங்கும் தேயிலை செய்கையும் தேயிலை பானமும் பிரபல்யம் அடைந்தது. இன்று உலகளாவிய ரீதியில் பெரும் சக்தி வாய்ந்த மக்களிற்கு மிகவும் நெருக்கமான ஒரு பானமாக இந்த தேயிலை மாறியுள்ளதென்றால் அது மிகையாகாது. அடுத்ததாக தேயிலை செடி எவ்வாறு இலங்கைக்குள் வந்ததென்ற வரலாற்று பின்னணியை நாங்கள் அவதானிப்போம். முதல் முதலாக இலங்கைக்கு 1824 ஒரு தேயிலை செடி ஆங்கிலேய தேசாதிபதி ஒருவரால் சீனாவில் இருந்து கொண்டு வரப்படுகின்றது. குறிப்பாக பிரதேனியா அரச தாவரவியல் பூங்காவில் வர்த்தக பயிரல்லாத பயிராக இது நடப்பட்டது. மேலும் 1839 கிழக்கிந்திய கம்பெனி மூலம் இந்தியாவிலிருந்து தேயிலை செடிகள் கொண்டு வரப்படுகின்றது. இக்காலகட்டத்தில் 1852 இங்கிலாந்திலிருந்து இலங்கைக்கு வந்த ஜேம்ஸ் டெய்லர் எனப்படும் 17 இளைஞர் ஒருவர் இலங்கைக்கு வருகின்றார். அவர் அக்கால பகுதியில் இலங்கையில் பாரிய வளர்ச்சியை, குறிப்பாக சமூக பொருளாதார ரீதியில் பல்வேறுபட்ட மாற்றங்களை மேற்கொள்கின்றார். அந்த காலப்பகுதியில் கோப்பிச்சையை மேலும் முன்னேற்ற வேண்டுமென்ற பேராசையுடன் இலங்கைக்கு வருகின்ற அந்த பிரித்தானிய தேசாதிபதிகளில் ஒருவரான இவரும் இக்காலப்பகுதியில் கோப்பிச்சையினுடைய வீழ்ச்சி இயற்கை காரணிகளால் பல்வேறுபட்ட வீழ்ச்சி காணப்படுகின்ற பொழுது அதற்கு பதிலாக இந்த தேயிலை செய்கையினை ஆரம்பித்து பற்றி இந்த பிரித்தானியர்கள் சிந்திக்கின்றனர். இலங்கையில் காணப்பட்ட இந்த ஜேம்ஸ் டெய்லர் ஆரம்ப கால பகுதியில் இந்த தேயிலை செய்கை தொடர்பாக சிறிய சிறிய முயற்சிகளை மேற்கொண்டு நடுகை மேற்கொள்கின்றார். குறிப்பாக பிற்கால பகுதியில் ஹேவாகெட்ட லூல்கந்துர தோட்டத்தில் 7 இலக்க பிரிவில் 1வது தேயிலை தோட்டத்தை ஆரம்பிக்கின்றார். அதுவே இலங்கையின் தேயிலை செடியின், அதாவது தேயிலை செய்கையினுடைய மிகப்பெரிய ஆரம்பமாக காணப்படுகின்றது. 1867 பதுள்ளை, கண்டி, உடுனுவர போன்ற பிரதேசங்களில் தேயிலையை அதிகமாக பயிரிடப்பட்டன. இதனாலேயே ஜேம்ஸ் டெய்லர் தேயிலை செய்கையின் தந்தை என இலங்கையில் போற்றப்படுகின்றார். ஜேம்ஸ் டெய்லரின் தேயிலை செய்கைக்கு 30 முன் இலங்கையில் ஆளுநரான ஸ்டுவார்ட் மெக்கன்சி என்று சொல்லப்படுகின்ற ஆளுநர் தேயிலை செய்கையை அதனுடைய முக்கியத்துவத்தினையும் காட்டியுள்ளார். இவருடைய காலத்தில் இந்தியாவின் அசாம் பிரதேசத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட தேயிலை விதைகள் சில பிரதேனியாவில் நடப்பட்டதாகவும் வரலாறு கூறுகின்றது. கோப்பிச்சிகையின் வீழ்ச்சியுற்றதாலும் வேறு பெருந்தோட்ட பைகைகள்
இல்லாது போன காரணத்தினாலும் இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேயிலை செய்கையினுடைய வரவு காணப்படுகின்றது. இவ்வாறு இலங்கையினுடைய பல பகுதிகளிலும், குறிப்பாக மத்திய மலைநாடு சார்ந்த பகுதிகளில் தேயிலை செய்கை பிரபலம் அடைகின்றது. 1873 இலங்கையில் எமது நாட்டு தேயிலை 23 ராத்தல் ஏற்றுமதி செய்வதன் மூலம் சர்வதேச ரீதியில் தேயிலை ஏற்றுமதி இலங்கையில் உயிர் பெறுகின்றது. 1892 ஆங்கிலேயர் பெருந்தோட்டக்காரர்கள் ஜேம்ஸ் டெய்லருக்கு வெள்ளை கிண்ணம் ஒன்றினை ஞாபகார்த்தமாகவும் வழங்கினர். 1892 ஏற்பட்ட காய்ச்சலுடன் கூடிய வயிற்றோட்டத்தினால் ஜேம்ஸ் டெய்லர் உயிரிழக்கின்றார். இவருடைய உடல் கண்டி மகியங்காவில் உள்ள மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. இதுவே எமது நாட்டில் மிக கூடிய அந்நிய செலாவணியை பெற்றுத்தருகின்ற பொருளாதார காரணியாக விளங்குகின்ற இந்த தேயிலை செய்கையினுடைய மிக முக்கியமான ஒரு வரலாற்று பின்னணியாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே இந்த தேயிலை செடியினுடைய தோற்றம், வளர்ச்சி, அதனுடைய முக்கியத்துவம் போன்றவற்றை இந்த வீடியோவினூடாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மேலும் இது தொடர்பான தகவல்களை அறிவதற்கு மீண்டும் ஜால் மாஸ்டர் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.